ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் குட் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொபைலோட பேக் கேஸ் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் வரைஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பிளாக் கலர் அவுட்லைனர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நான் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கேமரா இருக்கிற அந்த ஹோலுக்கும் அப்புறம் 4 inches நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இதில் வந்து ட்ரை ஆகிறது தான் மெயின் திங்கே, அதனால 2 hours கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ இதுக்கு நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெவிக்ரிலோட கிளாஸ் கலர்ஸில் 3 colors சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். டார்க் ப்ளூ வந்து இந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த அவுட்லைனை சுற்றி அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளூ கலரையும் சேம் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் நான் பெயிண்டில். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற ஸ்பேஸில் க்ரீன் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள்ஸ் தெரியும் அந்த பெயிண்டில். ஸோ அதை உடைக்கிறதுக்கு ஒரு பின் ஒன்று எடுத்திருக்கேன் நான். பின் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பபுள்ஸ் வரும், அதை வந்து கண்டிப்பாக உடச்சி விடணும். இல்லைனா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட தம் இம்ப்ரெஷன் அந்த பேக் கேஸில் விடும், அதுக்காக பபுள்ஸ் எல்லாம் நம்ம உடச்சிடணும். அப்புறம் இது வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டுன்றதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கூட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து மெர்ஜ் ஆகும்போது கலர்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு விங்ஸ்குள்ளேயே நான் வந்து 3 colors யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் அதை ஓப்பனில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம், அது ஒன்றும் ஆகாது. ஆனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணதுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், இல்லைனா வந்து வேஸ்ட்டாக போயிடும், கட்டி போயிடும் அது பெயிண்ட்டை. அதே மாதிரி எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டர்ஃப்ளைக்கு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற அந்த பேக்ரவுண்டுக்கும் வந்து கலர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுன்றதுக்காக. நான் வந்து பட்டர்ஃப்ளைக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வைக்கல, அப்படியே தான் வந்து டைரெக்டாக நெக்ஸ்ட் கலருக்கு போயிட்டேன். ஸோ வந்து இதை ஷேக் பண்ணாமல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஏன்னா லிக்விடுன்றதுனால வழிஞ்சு வந்துடும். இப்போ ஃபுல் பேக்ரவுண்டுக்கும் நம்ம வந்து பிங்க் கலர் பண்ணிக்கலாம். அவுட்லைனர் வந்து 2 hours காஞ்சிரும், அதனால் வந்து நான் 2 hours கழித்து நான் வந்து கலர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கலர்ஸ் அந்த பட்டர்ஃப்ளைக்கு கலர் பண்ணியிருக்கிறது வந்து 24 hours காயணும், அதாவது 1 day ஃபுல்லாக காயணும். ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் கலர் அடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பபுள்ஸ் எல்லாமே உடச்சிருங்க. உடச்சிட்டு 24 hours காய வச்சுருங்க. டடா, நம்மளோட மொபைல் பேக் கேஸ் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க மொபைல் பேக் கேஸ் வச்சு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் நான். அதே மாதிரி இந்த கிளாஸ் பெயிண்ட்டோட லிங்க், அமேசான் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் 100 rupees வாங்கினேன், ரேட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.